வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து விவோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், விவோ Y50. ஸோ அதில் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் எரர் இருந்தது. அதாவது நம்ம இப்போ மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோல் சென்டர், அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்ப்போங்களா, டாப்லேருந்து டவுன் ஸ்வைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்ப்போங்களா, அதில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆனில் இருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல், அதாவது ஆன் பண்ணோம்ல, நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசேபிளில் இருக்க மாதிரி காட்டும். நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்கில் போனோம் அப்படின்னா கூட அங்கேயே டிசேபிளில் இருக்க மாதிரி தான் காட்டும், ஆனால் கண்ட்ரோல் சென்டரில் ஆனில் இருக்க மாதிரி காட்டும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எரர் இருந்து, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் வந்து செகண்ட் ஹேண்டாக சேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாம்சங் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதில் எனக்கு அந்த இஷ்யூ இல்லை. நான் முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, எனக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நான் வந்து விவோ ஃபோன் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட் கூட இதில் போடுற பாருங்கள், மெசேஜ் போடுற பாருங்கள். ஸோ அதில் வந்து நானும் பார்த்துட்டு மாடல் நேம் என்னென்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு விவோ V20SE ஓகே அந்த மாடல் நேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, அதாவது மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் அப்படின்னா மொபைல் டேட்டா ஆஃப் ஆகும், ஓகே அங்கே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்னு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். மேபி இந்த நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஒர்க் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செட்டிங்ஸ் போக போகிறோம். ஓகே, செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவைஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சாம்சங்கில் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதில் நான் வந்து போகிறேன். ஸோ கனெக்ஷன்ஸில் போனேன் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூடூத் டெதரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் வழியாக நம்ம வந்து இன்டர்நெட் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதர் டிவைஸ்க்கு. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வழியாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம், ஓகேவா. அதான் சேம் தான், நம்ம நெட்ஒர்க் வந்து ஷேர் பண்ண போகிறோம், இன்டர்நெட் வந்து ஷேர் பண்ண போகிறோம், பட் வந்து ப்ளூடூத் வழியாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். மேபி வந்து உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் தான் வந்து சின்ன இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதர் டிவைஸில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு இப்போ ப்ளூடூத் டெதரிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ என்னோடய டிவைஸில் ப்ளூடூத் வந்து எனேபிள் ஆகிருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளூடூத் இப்போ ஆனில் இருக்கா. இப்போ வந்து அதர் டிவைஸில் இன்னொரு டிவைஸ் இருக்குது, நான் ரெண்டுமே வந்து சைட் பை சைடாக போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள். ஸோ ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆன் பண்ணி நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணல, ஒய்ஃபை ஆன் பண்ணல, ப்ளூடூத் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்படியே வச்சு யூடியூப் போகிறேன் பாருங்கள். எனக்கு வந்து நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் இப்படி. மற்றபடி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் எனக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, ஸ்பீடாக தான் இருந்துச்சு. ஸோ இப்படி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தெரியும் தெரியும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரிக்கு. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு
யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு விவோவில் வி சீரியஸ்னால் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்காக தான் வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.